இந்தப்பா வணக்கம் குரு காக்கா மச்சான் வணக்கம் தூ துபாயில இருந்தால வந்திருக்கா வணக்கம் போடுற இங்க படுத்து எந்திரிச்ச உடனே இந்த முஸ்கோதி முஞ்சல தான் முழிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வணக்கம் வேறையப்பா போய் வேலை பண்ணு உள்ளூர் காக்கா உனக்கு உலக நாகரிகமே தெரியாது உனக்கு போய் வணக்கம் சொன்ன பாரு இங்க பாருப்பா கைய உள்ள விட்டு எனக்கு தேடுற பொழுது இல்ல என்ன இது பம்பே இல்லாம காத்தடிக்கா ஏ வலைய இல்லாம வலை வீசுறான் என்னப்பா இது எங்க பாரு கல்ல இல்லாம பெரிய தோசையை சுடுறான் முஸ்கு வந்திக்கு மூளை குழம்பிருச்சு போல இருக்கு அதான் என்ன நல்லமோ செய்யுது ஐயோ என்ன இது ஆவுங்குது ஒருவேளை குடும்ப பாட்டா இருக்கும் நமக்கு எதுக்கு மூக்கு ஐயோ கரகம் பிடிச்சவன சரியான பொறிக்காஞ்செட்டி தலையனா இருப்பான் போல் இருக்கு அண்ணே அண்ணே காட்டுக்குள்ள எங்கேயாவது மிருகங்களை எக்ஸசைஸ் பண்றத பாத்திருக்கியா டேய் காக்கா பையன் அண்ணன் கூட இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க எங்கேயாவது மிருகங்களை எக்ஸசைஸ் பண்ணி பாத்திருக்கியா குரு கிட்ட பையன் இல்லையா இல்ல நீ பார்த்ததே கிடையாதா பார்த்ததே இல்ல எங்க பேர் என்னதான் என்ன கேட்டேன் மிருகங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டேன் ஆமா அதுக்கு நீ என்ன சொன்ன நான் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன் ஆமா அப்ப நீ என் பின்னாடி என்ன சொன்ன நான் உளுந்தனை எந்திரிச்சிருவேன்டா பத்தியா எந்திரிச்சிட்டேன் பத்தியா ஏய் என்னடா சொன்ன உன் தலக்காய் உடைக்க விட மாட்டேன் என்னடா சொல்லு சொல்லுடா சொல்லுடா சொன்னாங்க கழுத்து கிரிய மாட்டல ஏய் எரிய மாட்டல சொல்லு நீ அப்புறம் பார்க்கலாம் ஏ மிருகன்னு ஒன்னே தப்பா சொன்னே என்ன சொன்ன ஒன்னே தான் சொன்னே என்ன சொன்ன ஏ ஒன்னே தான் சொன்னே என்ன தான் சொன்னியா உண்மையா ஒன்னே தப்பா சொன்னே சரி விடு நீ உண்மையை சொன்னதுனால நான் உன்னை விடுறேன் போய் மட்டும் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ மனுஷனுக்கு வாக்கு சுத்த வேணும் திங்கிறதுக்கு நாக்கு சுத்த வேணும் அதனால பத்தி ஒரு முஸ்கு வந்து பேசிட்டு போதியா மறுபடியும் ஐயோ ஐயோ காலை தொட்டு கும்பிடுறப்பா காலில் விழுந்தனால பொழைச்சு போ விட்ட மஞ்சள் வந்துடும் போல் இருக்க அண்ணே இவ்வளவு தூரம் இங்க நடந்துகிட்டு இருக்க எதையாவது கண்டுக்கிறியா மிருகங்கள்லாம் சண்டை போட்டுட்டா நான் கண்டுக்க மாட்டேன்ப்பா என்னப்பா வர செங்கப்பாடி ஆளுங்க மாதிரி தெரியுது ஆமா நமக்கு உளவு சொல்றவனும் கூட வரான் போலீஸ்காரங்க ஏதாவது தகராறு பண்ணிருப்பாங்களோ நிறுத்தி தொழல புதுசா ஆளுக்க வர்றாங்களா பார்த்த பயந்துட போறாங்க ஏன்னா உன்னைய பார்த்தா சின்ன பிள்ளை வேற வந்துட்டு இருக்கல பயந்து கிழந்து மயங்கி கீழே விழுந்துற போது மண்டங்கட உடஞ்சிரும் போடா பேப்பையில ஊர் ஆள் வர்றாங்க அதனால உன்னை விடுறேன் ஜாமி வணக்கம் ஜாமி வணக்கம் வணக்கம் என்னப்பா ஏதோ பிரச்சனையா
ஆமாங்கண்ணா. என்னமா புதுசா வந்திருக்க எஸ்ஐ தியானேஷ் பாபு பழைய கேசெல்லாம் தோன்றானா, பங்காளியில கொண்டதை பத்திலாம் விசாரிக்கிறானா, கூட்டுக்குள்ள பூந்து என்ன அடிக்கிறானா, எப்ப கூப்பிட்டாலும் போலீஸ் ஸ்டேஷன் வரணும்னு மிரட்டுறானா, நிம்மதியா தூங்க முடியலண்ணா. ஜாமி, வீரப்ப இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தா எல்லாரும் பொழைச்சிக்கிங்க, இல்லைன்னா குடும்பத்தோட சாக வேண்டியதான்னு நெஞ்சு மேல காலை வச்சு மிதிக்கிறாப்பா. உசுறு போய் உசுறு வருது சாமி. யாருப்பா தேனசுங்கிறவா? தெரியலங்கண்ணா. யார் அவ தேனசு? புதுசா நம்மளை எதுக்க பிறந்ததுக்கானா? தகராளு முடிச்சவனா தான் ஆரம்பத்துல நசுக்கி பண்ணும். எங்க இருக்கான் கர்நாடக அரசு அவனுக்கு ஏதோ மெடல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஷன்ல ஒரே கும்மாளமா இருக்கிறான். இன்னைக்கு ஜாலியா ஒகேனக்கல் அருவிக்கு போய் குளிச்சுட்டு வரலாம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிமே உங்களுக்கு அவன் தொந்தரவு இருக்காது. நீங்க புறப்படுங்க. வரங்க வாங்க. எவன்டா அவன் தியானேஷ்? எவன் அவன்? வாங்கப்பா, மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு வந்துடலாம். எடு அந்த பேண்ட் எடுப்பா. எடு கிளம்பு கிளம்புப்பா. ஆலம்பாடி கோயில் பூசாரியையும் அவர் சம்சாரத்தையும் போலீஸ்காரங்க சுட்டு கொன்னுட்டாங்கப்பா. வயசான ஆளுங்களே, அவங்க என்ன தப்பானுங்க? வீரப்பனுக்கு பூசை பண்ணி கொடுத்தியான்னு கேட்டிருக்காங்க. வீரப்ப இல்ல, யாரு வந்தாலும் பூசை செய்யறது எங்க வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே அந்த கிழவிய போட்டு அடிச்சு சுட்டு கொன்னுட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்ட பூசாரியையும் சுட்டு விட்டாங்க. இங்க பாருங்க, பூட்ஸு காலாலேயே இடுப்புலையும் தொடையிலையும் உதச்சதை நடக்கவே முடியலங்க. கர்நாடக போலீஸானா? ஆமாங்க, அதே கர்நாடகக்காரன் தாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, வாங்கப்பா. உன் உசுருக்கு ஆறு உசுறு பழி வாங்கினா தான் என் நெஞ்சு ஆறும். வாங்க பாசிக்கிறோம். பார்த்து வாங்கப்பா. வா சீக்கிரம் வாங்கப்பா. வாங்க சீக்கிரம். எப்ப என் மக்க மேல குண்டு பாஞ்சதோ, இனி ஒரு நிமிஷம் அந்த கண்டாரம் உசு வர கூடாது. மண்ணில சாஞ்சாதான் நமக்கு தூக்கம்.
கணக்கில் என்ன தேய்ச்சி குடிச்சிட்டு வரானா? அவன் குடும்பமே நாளைக்கு தலைமுழுவணும். நல்ல பெரிய வேலை வாங்கி சீக்கிரம் தூக்குங்கப்பா, என் ஆளுக்கு ஒன்று தூக்கி போடுங்க சார். ஆலம்பாடியில் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துக்குமே கொடுத்தா ஊர் அப்ப சீக்கிரமே பிடிச்சிடலாம் போல இருக்கு சார். அதுதான் என்னுடைய பிளான். எந்தெந்த கிராமத்தை எப்பப்போ அலசணும்னு நான் ஒரு தனி ஷெட்யூலை போட்டு வச்சுருக்கேன். அதுபடி ஊர் ஊராக வேட்டையாடினா அந்த மிருகத்தை கூடிய சீக்கிரமாக நம்ம பிடிச்சிடலாம். நீங்கள் அவனை மிருகன்றீங்க, மக்கள் நம்மளை மிருகன்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் ஆட்டு மந்த கூட்டமையா. கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு அதில் 1% எடுத்து தானமாக கொடுத்தா அவனை வள்ளல்னு தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அந்த கூட்டத்துக்கு அப்படியே பழகி போச்சு. எவன் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டியா, அந்த ஊரப்பனை உயிரோடவோ அல்லது பொணமாகவோ பிடிச்சு கொடுத்துட்டு ப்ரொமோஷன் வாங்குறதாயா என்னுடைய லட்சியமே. என்னையா வண்டியை நிறுத்திவிட்ட? ரோட்டில் கல் கிடக்கு சார். எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது சார், யாரோ வேணும்னே போட்டிருக்க மாதிரி தெரியுது சார். இந்த ராத்திரி நேரத்தில் அத்வான காட்டில் உனக்காக கல்லை தூக்கி போட்டு போகிறானா? பின்னாடி பார்த்தால ரோட்டு வேலை நடந்துருக்கிறத அதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க, மறந்துட்டு போயிருப்பாங்க. தூக்கி போட்டு வண்டி அடியா. இதெல்லாம் தூக்கி ஓரம் போடியா.
என்ன புடிச்சு கொடுத்துட்டு நீ பதவி உயிர் வாங்க போறியா? உனக்கு நான் சிவலோக பதவியை வாங்கி கொடுத்துட்டா, இதை விட பெரும் பதவியை யார் வாங்கி கொடுப்பா? கண்டார வயல திமிர் எடுத்து போய் வயசான பூசாரிய கொல்லுவ, எங்க தமிழ் பொண்ணுகளை கற்பழிப்ப, உன்னை நான் விட்டுவனா? ஏண்டா ஏய் தமிழ என்ன இடிச்சவனா? சாவுடா கண்டாரமாவன, போங்கப்பா. இப்பதான் என் மனசு ஆறுச்சு, போய் நிம்மதியா தூங்கலாம். வாங்க வாங்கப்பா, என்ன ஆட்டடா காமிச்சிட்டாங்க. அப்பா